வந்தனம் என் வந்தனம் நீ மன்மதன் ஓதிடும் மந்திரம் புன்னகை சுந்தரம் பூமுகம் பொன்னிறம் உன்னிடம் உள்ளமே அர்ப்பணம் சமர் நோயாளியும் எனக்கு தெரியும் ஆனா இவனை பத்தி எனக்கு விவரம் தெரியாது. இவர் உடம்புக்கு என்ன டாக்டர்? கேன்சர் டாக்டர். ஆஸ்பத்திரி படுக்கையில் இருக்க வேண்டியவன் உங்க படுக்கையில் இருக்கான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இல்ல டாக்டர், இதுக்கு முன்னாடி இவர் இங்க வந்ததே இல்லை. முன்னொரு நாள் வந்து யாரோ ஒரு பொண்ணுக்காக ஆடணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இன்னைக்குதான் வந்தாரு. அவரோட ஆட சொன்னாரு, ஆடினேன். என்ன காரணம் எதுக்கு எனக்கு தெரியாது. ஆனா இவரை பத்தி என்னால தப்பாவே நினைக்க முடியல டாக்டர். இவரை பொறுத்த வரைக்கும் நான் வேஷம்தான் போடுறேன். என் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ பாக்குறது இல்ல. நான் சில மருந்துகளை எடுத்துறேன், கவனமா டைம் கொடுங்க. ரெண்டு நாளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவை டாக்டர். இவர் உயிருக்கு I am extremely sorry. இன்னும் கொஞ்ச நாள் தான். என்னங்க வெளியே போறீங்களா? ஆமா. இந்த நிலைமையிலையா? என் நிலைமை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இங்க தன்னலை மறந்து எத்தனையோ பேர் தவறி விழுந்திருக்காங்க. ஆனா நீங்க? நான் என் நினைவையும் மறக்கல, என் நிலையும் மறக்கல, நான் யாருங்கிறதையும் மறக்கல. போறேன். நீங்க போறதுனால உங்க பிரச்சனைகள் போயிடுமா? இத பாருமா, இத கடையா நினைச்சு இங்க வரவங்க தான் அம்மா பொண்ணுன்னு கூப்பிடுவாங்க. நீங்க கண்ணியமானவர், என்ன ராதானே கூப்பிடலாம். சொந்த பேரை கூப்பிடுற அளவுக்கு எனக்கு சொந்தம் ஏற்படல. அந்த உரிமையை எடுத்துக்கவும் நான் ஆசைப்படல. ஆசை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க என்ன ராதான்னு கூப்பிடணும், அதான் என் ஆசை. எந்த உரிமையில இப்படி அழுத்தமா கேக்குற? இங்க வரவனுங்க எல்லாம் பாவி, அதுல ஒரு புண்ணியவான பாக்குறனே, அதான் காரணம். எனக்கு உங்களை பத்தி எல்லா விஷயமும் தெரியும். என்ன தெரியும்? நீங்க சாவோட போராடிட்டு இருக்க மனுஷன். உனக்கு எப்படி? யார் சொன்னாங்க? உங்களை டெஸ்ட் பண்ண டாக்டர். அப்படி எங்க வந்தாரு? நீங்க ரத்தம் கக்கி மயங்கி விழுந்தீங்க, அதனால வந்த. நீ டாக்டர் வர சொன்னீங்க. உனக்கு என்ன அவ்வளவு? ஏன் இருக்க கூடாதா? நான் உடம்பத்தான் விக்கிறேன், மனசே இல்லை. நீங்க நிலத்தடு மாதிரி விழுந்த போது டாக்டர் உங்களுக்கு கேன்சர்னு சொன்னார். இந்த நல்ல மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய வியாதியான்னு துடிச்சு போயிட்டேன். தேங்க்யூ ராதா. ஆமா, நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நம்ம போட்ட நாடகம் வேலை செய்யலையா? அந்த பொண்ணு உங்களை காதலிக்கலையா? இல்ல கல்யாணமே நடக்கலையா? விவரம் எல்லாம் கேட்காதராதா, நான் வரேன். நீங்க போக கூடாது. நீங்க இங்கே இருந்து ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரு. வெளியே போனா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னார? ஆமா. இங்கேயே தங்கிட்டா போற உயிர் தப்பிச்சிருந்த பைத்தியக்காரி. இது கோர்ட்ல இருந்து வந்த வாரண்ட் இல்ல, நான் தப்பிக்க மேல இருந்து வாடான்னு வாரண்ட் வந்திருக்கு. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இது சிங்கத்து வாயில தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டுற மாதிரி. எல்லா மனுஷனும் சாவு கிட்ட தலையை கொடுத்து சர்க்கஸ் காட்டிக்கிட்டே இருக்கான்.
இன்னைக்கு அது வாய முடிதோ அன்னைக்கு போயிட வேண்டியதுதான். நான் சாவ கண்டு பயப்படுறேன். இங்க வந்தவங்க எல்லாம் விளக்கணைச்சிட்டு என்னோட சுகம் தேட வந்தாங்களே தவிர வாழ்க்கையோட விளக்கத்தை சொன்னதில்லை. என் சதையோட விளையாட வந்தாங்களே தவிர சாவோட கதையை சொன்னதில்லை. கதவு தட்டுற இந்த வீட்டுல மனசு தட்டுற தெய்வமா வந்திருக்கீங்க. இதோ பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போகாதீங்க. இவ்வளவு ஆசை என் மேல வைக்காதடா. நான் போய்கிட்டே இருக்கேன், என்ன போகுது. எங்கேயாவது போய் நன்மதியா செத்து போயிடுறேன். வாயால சிரிச்சு மனசால அழுதுட்டு இருக்கிற வாழ முடியாத அப்பாவிங்க நீங்க, எனக்கு தெரியும். உங்க புடவையை திறந்து பாக்குறவன் கொஞ்சம் ஆத்மாவையும் திறந்து பார்த்தான்னா நிச்சயமா நீங்க எல்லாம் புண்ணியவதிங்கிறது புரியும். ராதா, மறுபடியும் உன்னை சந்திக்கிற பாக்கி எனக்கு கிடைச்சா சத்தியமா இந்த கோவிலுக்கு நான் வருவேன். அப்படி பாக்குற யார் இந்த பையன்? என் புள்ள ராஜா. ஆசைக்கு ஒரு பையன், ஆசைக்கு ஒரு பொண்ணு, எல்லாமே இவன் தான். என்னன்னா அடையாளம் தெரியலையா? எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட பிறகும் நீங்க தானேனா எனக்கு பிரசவம் பார்த்து இவனை உயிரோட என் கையில கொடுத்தீங்க. அன்னைக்கு நீங்க அந்த உதவி செய்யலன்னா இன்னைக்கு நான் பட்டமரமா தானே இருந்திருக்கணும். ராஜா, இவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் டாக்டர் ரஹ்மான். இவன் கல்யாணத்துக்கு தேதி நிச்சயமாகி அதையும் தள்ளி போட்டோம். பைத்தியக்காரன், அதனாலதானே என்னமோ தெரியல இழைச்சுக்கிட்டே போறான். என்னன்னே சொல்ல மாட்டேங்கிறான். இவன் விஷயத்துலதான் உங்களுக்கு கைராசி உண்டு. என்ன ஏதுன்னு டெஸ்ட் பண்ணிட்டீங்களா? வேற எந்த டாக்டரையும் பாக்கலையா? அவன் தான் போக மாட்டேங்கிறானே. நான் ஏற்கனவே ஆமா, நாங்க ரெண்டு பேரும் ஆக்சிடென்ட்ல மீட் பண்ணிட்டோம். ஓஹோ, நீயே ஆக்சிடென்ட்லாம் மீட் பண்ணியா? நாங்களும் அப்படித்தான். அதான், என்ன அவருக்கு தெரியாது, அவர் எனக்கு தெரியாது, அதான் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அது நீங்க வந்து என்ன டெஸ்ட் பண்ணுங்க டாக்டர், ப்ளீஸ் கம் ஆன் ப்ளீஸ். ஓ எக்ஸ்கியூஸ் மீ. அப்பா, டாக்டர் நான் வந்தாச்சு, இனிமே நமக்கு கவலையே இல்லை. வாங்க டாக்டர் அங்கிள்.
அங்கிள் அங்கிள்னு ரொம்ப சொந்தம் கொண்டாடுறேன்ல.